நண்பர்களே வணக்கம். ஒரு ஆன்மா சாதனை ஒருத்தன் வந்து மெய்ப்பொருளை அடையிறது தான் தன்னோட வாழ்வோட இறுதி லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சுட்டு இருந்தான். அதனால் அந்த மெய்ப்பொருளை அடையிறதுக்கு ரொம்ப கடுமையான தியான பயிற்சியிலலாம் ஈடுபட்டான். உபநிஷத்து, சாஸ்திரம், ஆன்ம விசாரணையோட புஸ்தகம் அப்படின்னு பலதையும் அப்படியே படிச்சுக்கிட்டே வரான். நாள் தான் ஓடிக்கிட்டே இருக்கோல, பயிற்சியெல்லாம் கூடுது, ஆனால் மெய்ப்பொருள் அடைஞ்ச மாதிரி ஒன்றும் தெரியல, உணரவும் இல்லை. இப்படி இருக்கும்போது விசாரணையாக இல்லாமல் ஞானத்தின் கடைசி கதவு திறக்காது அப்படிங்கிற வாசகம் வந்து அவனை வந்து ஒரு வாழும் ஞானியை நோக்கி அவனை ஓட வைக்குது. இப்போ அவனோட விசாரணை என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஞானி தான் இத்தனை காலம் எடுத்து வந்த ஒரு ஞானிக்கிட்ட போகிறான். அவன் அந்த ஞானிக்கிட்ட போய் தான் இத்தனை காலம் எடுத்துகிட்டு வந்த முயற்சியிலாம் சொல்லிவிட்டு, நீங்கள் தான் எனக்கு இந்த மெய்ப்பொருளை அடையிறதுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுக்கிட்டான். கொஞ்ச நேரம் அவனை அப்படியே கூர்ந்து கவனித்து பார்த்துட்டு, நீ இருக்கிறதே மெய்ப்பொருளை தான்ப்பா அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறாரு. எனக்கு ஒன்றுமே புரியலைங்களே சாமி, எனக்கு எப்போதும் இந்த நான்கிற உணவு இருந்துக்கிட்டு தானே இருக்குது, இந்த நான்கனும் உணவு கரைஞ்சாதானே மெய்ப்பொருளை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டான். இருக்குது ஒரே ஒரு மெய்ப்பொருள் மட்டும்தான்ப்பா, இந்த நான்கிற தன்மை கூட இந்த மெய்ப்பொருளோட ஒரு எழுச்சி நிலை தான். இந்த நான்கிற தன்மை மெய்ப்பொருளை இருந்து தோன்றி தோன்றி மெய்ப்பொருள்லையே அப்படியே கரைஞ்சிருது. எப்பவும் இருக்கிறது மெய்ப்பொருள் ஒன்று மட்டும்தான், இந்த நான்கிற தன்மை அதிலேருந்து அப்பப்போ தோன்றி மறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு ஞானி சொன்னார். ஆனால் எனக்கு எப்பவுமே இந்த நான்கிற தன்மை இருக்கிறது மாதிரியே தோணுதுங்களே ஐயா, நான் எப்படி இந்த மெய்ப்பொருளை அடைஞ்சதாக உணர்ந்துக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். இங்கே பாருப்பா, மெய்ப்பொருளுங்கிறது ஒன்றும் அடையக்கூடிய ஒரு பொருளோ இல்லாட்டி உணரக்கூடிய ஒரு பொருளோ கிடையாது. இங்கே பிரித்து அறியறதுக்குன்னு எதுவுமே கிடையாது. இந்த நான்கிற உணர்வு கூட மெய்ப்பொருளோட வெளிப்பாடு தான் அப்படின்னு சொல்லி ஞானி சொன்னார். அப்படின்னா நான் மெய்ப்பொருளை அடையணும் அப்படிங்கிறதுக்கு எந்த முயற்சியுமே செய்ய வேண்டியது இல்லைங்களா? மெய்ப்பொருளை வந்து அடையணும்னு முயற்சி செய்கிற வரைக்கும் உன்னால் அந்த மெய்ப்பொருளை அடையவே முடியாதுப்பா. இந்த நான்கிற தன்மையை உணர்கிற நான் கூட அது மெய்ப்பொருளோட வெளிப்பாடு தான். நான் உணர்கிற இந்த உணர்வு, காண்ற தோற்றம் எல்லாமே இந்த மெய்ப்பொருளோட வெளிப்பாடு தான்ப்பா. இப்போ வெளிப்பாடு அப்படின்னா எப்படி புரிஞ்சிக்கிறதுங்கய்யா, ஏதாச்சும் ஒரு உதாரணத்தோட சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். இப்போ பாருப்பா, ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னாக்க அந்த விளக்குலேருந்து வெளிப்படுற ஒளி வந்து தொடர்ந்து தோன்றி தோன்றி மறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது, அது தோன்றிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு தான் பொருள். அது ஒளி வந்து தன்னோட மூலத்தை அடையிறது கிடையாது, அது அங்கே அடைய வேண்டிய அவசியம் கூட கிடையாது. விளக்கு அப்படிங்கிறத அதிலேருந்து ஏற்படுற ஒளியும் அந்த விளக்கோடு சேர்த்து அடங்கிய ஒன்று தான். அதே மாதிரி தான் இந்த மெய்ப்பொருளோட வெளிப்பாடாக தான் இந்த நான்கிற தன்மையில் இருந்துக்கிட்டே நீ எப்படி மெய்ப்பொருளை போய் அடையிறது அப்படின்னு சொல்லி ஞானி கேட்டார். அப்படின்னா நம்ம காண்ற எல்லாமே மெய்ப்பொருளோட வெளிப்பாடு தாங்களையா? ஆமாம்ப்பா, இந்த பிரபஞ்சத்தில் நீ பார்க்குற இந்த நட்சத்திரம், கோள், சூரிய குடும்பம் அப்படி எல்லாமே ஆகாயத்தில் மிதந்துக்கிட்டு உருண்டுக்கிட்டும் சுற்றிக்கிட்டு இருக்குது பாரு, இது எல்லாமே மெய்ப்பொருளோட வெளிப்பாடு தான் தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி தான் நீ வந்து உடம்பில் நீ பிறந்தது முதல் நீ சாவறது வரைக்கும் உடம்போட ஒட்டு மொத்த அக இயக்கமும் மன இயக்கமும் மெய்ப்பொருளோட வெளிப்பாடு தான்ப்பா அப்படின்னு சொல்லி ஞானி நல்லா தெளிவாக சொன்னார். மின்னல் வெட்டி இது மாதிரி அவனுக்கு இந்த புரிதல் ஏற்பட்டு போச்சு. அவனுக்குள்ளாரியே மெய்ப்பொருளை தேடுறது, இந்த நான் தன்மை வந்து டோட்டலாக பலமடைந்து போய் அவனும் அப்படியே மெய்ப்பொருளோட ஒரு அங்கமாகவே இருக்கிறது மாதிரி தெரியாமல் இருந்துக்கிட்டே அப்படியே வாழ்ந்துக்கிட்டு வந்தான். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள